பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை திட்டத்திற்கான 1000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை கேரள அரசின் கெல்ட்ரா நிறுவனத்துக்கு வழங்கியதன் பின்னணியை தமிழக முதலமைச்சர் தெளிவுபடுத்துவாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் மாநில வளர்ச்சிக்கோ மக்கள் நலனுக்கோ எந்த திட்டங்களையுமே தமிழக அரசு செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் வெறும் விளம்பரங்களை வைத்தே திமுக அரசு ஓட்டிக் கொண்டிருப்பதாக அவர் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட முயன்று அம்பலப்பட்டிருக்கிறார் என அண்ணாமலை சாடியுள்ளார். மத்திய அரசின் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்துக்கு வழங்கப்பட்ட நிதி 5858 கோடி ரூபாய் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை பயன்படுத்தி பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்புறை திட்டத்திற்கான 1000 கோடிக்கான ஒப்பந்தத்தை தமிழக அரசு நிறுவனமான எல்காட் நிறுவனத்துக்கு வழங்கவில்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். மாறாக கேரள மாநில அரசு நிறுவனமான கெல்ட்ரா நிறுவனத்துக்கு தமிழக அரசு வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் பின்னணியை முதலமைச்சர் தெளிவுபடுத்துவாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.